ஆயிரம் முழுக்கும் நான் உயிரோடு இருக்கிறதே அவரோட வாழ்ந்துட்டு போன்னு சொல்லி நான் வணங்குற இறைவன் மேல் ஆணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சந்ததிகளுக்கும் டாக்டர்யானுடைய கண்ணியமான பழக்க வழக்கங்கள், நேர்மை, சித்தாந்தங்களை எல்லாம் அவரை பார்த்து பழகிக்கொங்கடா. நான் தான் உங்களை சரியாக வளர்க்கல, டாக்டரையாக பார்த்தா பழகிக்கொங்கடான்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் டாக்டராயா கூட போகிறப்ப ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுனா ஒரு படை திரண்டு இன்னொரு படையை அடிக்கிற மாதிரி போவோம். இளைஞர்கள்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் விடிய விடிய தூங்காமல் பயணித்தாங்க. அன்னைக்கு இந்த சமூகம் வந்து 2 லட்சம் பேர் இந்த ராமநாதபுரத்தில் கூட்டினோம். அதனுடைய விளைவாக வந்து 10 MLA சீட்டு ஐயா வாங்கி தந்தார். இனத்தை பற்றியே தெரியாதவங்களுக்கு அதற்கு அவங்கவுங்க அரசியல் பாதையில் போய் 5-10 இந்த சமூகம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை உள்ள ஊர்ல ஒரு ஒன்றியத்துக்கு 90 கிராம ராமநாடுல அவங்க உள்ள இளைஞர்கள்லாம் தப்பான வாழ போய்க்கு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் திருந்தி டாக்டரையா வழியில பயணிச்சு அவர் வயது காலங்காலங்கள் அவர் கால கலைந்த சமூகத்துக்கு ஒரு விடுதலையை பார்க்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இனி ஒரு மனிதன் நம்மளுக்கு கிடைக்கிறது அரிது, நம்மளுடைய வயசுக்கு இனிமே பயணம்ன்றதும் கஷ்டம். அப்படி சூழ்நிலையில டாக்டரையா கூட வாழ்ந்துருவோம். அவரும் விட்டுட்டு போனா அவருடைய பையன் பாருங்க, நம்மளுக்கு நீ கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. என் பிள்ளைய கூட நான் இப்படி அர்ப்பணிக்க மாட்டேன். நம்ம டாக்டரை அர்ப்பணிச்சிருக்காருன்னா அதுக்கு இந்த சமூகம் எப்படி கடமைப்பட்டிருக்குது என்பதை நினைவு கூறுங்கள் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன்.